வணக்கம். புலஸ்தியர் ஐயா சொன்ன பல மருந்து பக்குவங்களில் மிக மிக எளிதான, நலம் எளிதில் கிடைக்கக்கூடிய பலவற்றை உலக மக்களுக்காக சொல்லியிருப்பதில் இந்த தாது ஊறும் லேகியம் மிக சிறப்பானதாகவும் எளிதில் செய்து பலன் தரக்கூடியதாகவும் இருக்கிறது. சித்தர் பெருமக்கள் பலரும் இதுபோன்ற பக்குவங்களை சொல்லியிருந்தாலும் புலஸ்தியர் ஐயா தந்த இந்த பக்குவம் மக்கள் எளிதாக செய்து பலன் பெறுவதற்கானதாக இருக்கிறது. மனித உடலில் தாது உற்பத்தியும் உலக பொருளாதாரத்தில் தாது உற்பத்தியும் வேறு வேறாக இருந்தாலும் தாது உற்பத்தி குறைந்தால் உடலும் உள்ளமும் உலகமும் இயங்க முடியாதபடிக்கு மாற்றிவிடும் என்பதாலேயோ என்னவோ சித்தர் பெருமக்கள் தாது பற்றிய பாடலும் பக்குவமும் தத்தமது மருத்துவ குறிப்புகளில் சொல்லித்தந்திருக்கிறார்கள். புலஸ்தியரையா சொல்லித்தந்த பக்குவம் என்னவென்று பார்க்கலாமா? ஆமேதான் தாது கூட குணத்தை கேளு, அன்பாக சாதிக்காய் லேக்கியத்தை, வாமேதான் சாதிக்காய் பலமும் ஒன்று, வடிவான பத்திரியும் கிராம்பு ஏலம், காமேதான் கோஷ்டமொடு வால்மிளகு, கனிவான கசகசா மதுரந்தானும், நாமேதான் வகைக்கொன்று வலம் நிறுத்தி, நலமாக இளவறுப்பு செய்திடாயே. ஆமேதான் தாது கூட குணத்தை கேளு. தாது எப்படி பெருகும்னு அதை பத்தி சொல்றேன் கேளுப்பா. அன்பாக சாதிக்காய் லேகியத்தில் இருக்கிற குணத்தை பத்தி சொல்றேன். சாதிக்காய் பலமும் ஒன்று. சாதிக்காயோட பத்திரி, சாதிக்காயோட தோல் ஒரு பழம், சுமாரா 35 கிராம் எடுத்துக்கணும். கூடவே கிராம்பு, ஏலம், கோஷ்டம், வால்மிளகு, கசகசா, அதிமதுரம் எல்லாத்தையும் ஒரு ஒரு பழம் எடுத்துக்கணும். மேலே சொன்ன சாதிக்காயோட தோல், கிராம்பு, ஏலம், கோஷ்டம், வால்மிளகு, கசகசா, அதிமதுரம் எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கணும்னோ மேலே சொன்ன பொருட்களை எல்லாம் நம்ம வீட்டு சமையலறைக்குள் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களாகவே இருக்கிறதால இதை எடுத்து தயார் பண்றதுக்கும் எளிதாகவே இருக்கும்னு நம்பலாம். தாது பெருகணும்னா இதையெல்லாம் செய்யறதுக்கு தயார் பண்றது நல்லது தானே. அடுத்து செய்துட்டு பின்புதான் சொல்ல கேளு, ஜெயமாக பசுவின் பால் படிதான் ஒன்றில், பைதிட்டு சட்டியில் விட்டடுப்பிலேற்றி, பண்பாக தீயரிப்பாய் கமலமாக. மேலே சொன்ன சாதிக்காய்த்தோல், கிராம்பு, ஏலம், கோஷ்டம், வால்மிளகு, கசகசா, அதிமதுரம் இதை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு பசும்பால் ஒரு படி வாங்கி சட்டியில் ஊற்றி அடுப்பில் வச்சு லேசான தீயில பாலை சூடாக்கிட்டு இருக்கும்போதே நைத்திட்டு எரித்திடவே சர்க்கரையை விட்டு நலமாக பதமாக காய்ச்சி கொண்டு வைதிடவே முன்மருந்தை தூவிக்கொண்டு வளமாக யாவினை அதனில் ஊற்றே. பசும்பால லேச தீயில வச்சு சூடாக்கிட்டு இருக்கும் போதே சர்க்கரைய விட்டு நலமா பதமா காய்ச்சணும்னோ, நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி சேர்த்து காய்ச்சிக்கிட்டு ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் அந்த பால்ல தூவிட்டு கிண்டிக்கிட்டு பசுனை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு
கிளறிக்கிட்டே இருக்கணுமா. அப்புறமா ஊற்றியே லேகியமாய் பண்ணி கொண்டு உண்மையாய் பாக்களவு அந்தி சந்தி நாட்டிசையும் மெய்க்கவே சொல்ல கேளு நலமாக தங்க உரம் பணந்தான் வீதம் சாத்தியே மண்டலந்தான் உண்ணும் போது சரீரத்தில் உள்ள நோய் தவறுண்டே போம் மாற்றியே மன்மதன் போல் தேகமாகும் மயமான விந்துருகும் வடிவதாமே. பாலோட சர்க்கரையையும் மருந்து பொருட்களையும் சேர்த்து நெய்ய ஊத்தி கிண்டி லேகியமா எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு ஒரு பாக்கு அளவு தினமும் காலையில சாயந்தரம் காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடியும் ராத்திரியில சாப்பாட்டுக்கு முன்னாடியும் எடுத்துக்கணும். இன்னும் நல்லா சொல்லணும்னா கூடவே இந்த இனிப்புகளுக்கு மேல பொதியிற வெள்ளி ரேக்குன்னு சொல்ற வெள்ளி உரத்தையோ தங்க ரேக்குன்னு சொல்ற தங்க உரத்தையோ ஒரு காசு எடை அளவுக்கு அதாவது ஒரு மில்லிகிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டு சாப்பிடணும்னோ அதையும் சேர்த்து ஒரு மண்டலமா சாப்பிட்டு வந்தா சரீரத்தில் இருக்கிற நோயெல்லாம் தானே ஓடி போகும்னோ மன்மதன் போல உடம்பு சும்மா தக தகன்னு மின்னும்னோ ஆச்சரியப்படுற வகையில இந்த ஊரி சாது புஷ்டியும் தேக ஆரோக்கியமும் பெருகும்னு சொல்றார் நம்ம புலஸ்தியர் ஐயா. நீரிழிவு நோயால அவதிப்படுறவங்க சர்க்கரை சேர்த்துக்காமலும் நெய் கூட சேர்க்காமலும் பொடியாகவே பால்லையோ தண்ணீர்லையோ ஒரு ஸ்பூன் கலந்து காலையிலையும் மாலையிலையும் எடுத்துக்கலாம். சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்க ஒரு சப்பாத்தி மாவுல ஒரு ஸ்பூன் பொடியை சேர்த்து பரத்தி சப்பாத்தியா கூட செய்து சாப்பிடலாம். சட்னியோ குருமாவோ ஏதாக இருந்தாலும் தனியா கொஞ்சமா எடுத்துட்டு அதுல இந்த பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சுவையாவே சாப்பிடலாம். பாலும் சோறும் தான் சாப்பிடணும்னு பத்தியமா சொல்லியிருந்தாலும் கோதுமை மாவுல செஞ்ச கஞ்சியிலையோ ஓட்ஸ் கஞ்சியிலையோ இந்த பொடியை தூவி சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்குவத்தை சாப்பிட்டா போதும். சாதிக்காய் தோலையும் கிராம்பு ஏலம் கோஷ்டம் வால்மிளகு கசகசா அதிமதுரம் இதெல்லாம் ஒரு 50 கிராமா எடுத்துக்கிட்டு லேசா வறுத்துட்டு பாலும் சர்க்கரையும் நெய்யையும் விட்டு கிண்டி லேகியமா எடுத்து பாக்களவு உருண்டையா எடுத்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தா தாது ஊறாம எங்க போகும்? புலஸ்தியர் ஐயா சொன்ன பக்குவம் செய்து சாப்பிடுறதுக்கு கஷ்டமா என்ன? நல்ல விஷயம் தானே.